பாளையங்கோட்டை திருநெல்வேலி நகரம் எல்லாருமே ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. திருநெல்வேலியில் இருக்கின்றோம். எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திருநெல்வேலி எம்எல்ஏ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் தயாசங்கர் அவர்கள், எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள், பார்வையாளர் அண்ணன் முரளி யாதவ் அவர்கள், முக்கியமான நிர்வாகிகள் இங்கே இருக்கிறாங்க. எல்லா இடத்திலும் கூட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள், மண்டபம் பார்த்தீங்கன்னா 500 பேர்த்துக்கு மேலே அந்த மண்டபத்தில் தங்கப்பட்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை பாரதிய ஜனதா கட்சி இந்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நம்முடைய மத்திய அரசு சார்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக விரைந்து இந்த பகுதியில் தென் தமிழகத்தில் 4 மாவட்டத்தில், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, 4 மாவட்டத்தில் மழை பெய்து அதன் பிறகு வெள்ளப்பெருக்கு வந்த பிறகு மத்திய அரசு தன்னுடைய முழு எஃபர்ட், முழு முயற்சியாக மத்திய அரசு தன்னுடைய ரிசோர்ஸஸ் இங்கே டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. நேற்று இரவு 10 மணிக்கு 2 ஆர்மி காலம், வெல்லிங்டன்லேருந்து 1 ஆர்மி காலம், திருவனந்தபுரத்திலிருந்து 1 ஆர்மி காலம் அங்கிருந்து ரிலீவ் ஆகி இன்னைக்கு காலையிலேயே அந்த பகுதிக்கு வந்துட்டாங்க. 5 ஹெலிகாப்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர் உட்பட Mi-7 உட்பட ஹெலிகாப்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போவே நம்ம பார்க்குறோம், ஸ்ரீவைகுண்டம் உட்பட ட்ரெயின்லேருந்து குழந்தைகளை பெண்களை வெளியெடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் எங்கேயெல்லாம் ஃபுட் பேக்கெட் ட்ராப் பண்ணுறோமோ அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி சர்வேலன்ஸ்க்கு ட்ரோனியர் ஏர்கிராஃப்ட்லேருந்து 17 ரெஸ்கியூ டீம், 7 NDRF லிருந்து, 6 இந்தியன் கோஸ்ட்கார்ட்லிருந்து, 2 இந்தியன் ஆர்மியிலிருந்து, மொத்தம் கிட்டத்தட்ட 17 ரெஸ்கியூ டீம் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் கூட இந்த பகுதியில் ஆப்ரேஷனில் இருக்காங்க. அனைத்து இடத்திலும் கூட மிக வேகமாக மீட்பு பணியில் நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் 24 மணி நேரமும் கண்காணிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் மாற்றிருக்கக்கூடிய அந்த ட்ரெயின், அதில் இருக்கக்கூடிய பயணிகள் வெளியே கொண்டு வருவதற்கான முழு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இன்றைக்கு சாயங்காலம் நம்முடைய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை பார்த்து ரயில்வே மானிட்டரிங் ரூமில் உட்கார்ந்து இதை சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தமாக மத்திய அரசை பொறுத்தவரை முழு வீச்சோடு போர்க்கால அடிப்படையில் தென் தமிழகத்திற்கு எந்த விதமான உதவி செய்ய வேண்டுமோ செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த நேரத்தில் எல்லோரும் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி, நம்முடைய முதலமைச்சர் MK Stalin அவர்கள் எங்கே அப்படிங்கிறதான் எல்லாரும் கேட்குற கேள்வி. இந்த நேரத்தில் முதலமைச்சர் இருக்க வேண்டிய இடம் தென் தமிழகம், இருக்க வேண்டிய இடம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி. ஆனால் முதலமைச்சர் மாண்புமிகு திரு MK Stalin அவர்கள் இன்னைக்கு இந்தி கூட்டணியினுடைய மீட்டிங்காக டெல்லி போயிருக்கிறாங்க. ஏன்னா இது அவருடைய எம்பிக்களே சொல்கிறாங்க, அவங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனமே சொன்னாங்க, இந்தி கூட்டணி மீட்டிங்காக முதலமைச்சர் டெல்லி போகிறாங்க. டெல்லி போயிட்டாங்க, அதன் பிறகு ஒப்புக்கு சப்பானியாக பிரதமர்கிட்ட நேரம் கேட்குறாங்க. பிரதமரும் நேரம் கொடுத்துருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன உதவி தேவையோ பிரதமரும் நேரம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரு முதலமைச்சர் கையாளக்கூடிய ஒரு விஷயம் இப்படி இல்லைங்க. இந்த நேரத்தில் இங்கிருந்து அதிகாரிகளை முடுக்கிவிட்டு அமைச்சர்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து இங்கே போர்க்கால அடிப்படையிலே வேலை நடந்திருக்க வேண்டும். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா தாமிரபரணி கரையோரத்தில் இருக்கிற பகுதி, எந்தவித முன்னறிப்பும் மக்களுக்கு இல்லை, 0 அட்வான்ஸ் வார்னிங். காவல்துறை, ரெவென்யூ, யாருக்கிட்டையுமே அரசு அதிகாரிகள் கோஆர்டினேட் படி மக்களுக்கு எந்த விதமான முன்னறிவிப்பு கொடுக்கல. விளைவு பாருங்கள், ஏகப்பட்ட வீடுகள், கிட்டத்தட்ட 1000கணக்கான வீடுகள் இந்த பகுதியில் தண்ணிக்குள்ளே முழுசாக சம்மரிச்சிடு, முழுசாக சம்மரிச்சிடு. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் இழந்துட்டாங்க. 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் கடினமாக உழைச்சது எல்லாமே 2 இரவில் பறி கொடுத்தாச்சு. அதே போல் ஆடு மாட்டிலிருந்து கோழியிலிருந்து அடிப்படையாக அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் கூட எனக்கு அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆதார் அட்டையிலிருந்து, ரேஷன் அட்டையிலிருந்து சில வீட்டில் இல்லை, குழந்தைங்க பள்ளி பாட புத்தகத்திலிருந்து முழுமையாக நடைஞ்சிருக்கு, அதை தாண்டி அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் காணாமல் போயிருக்கு. ஸோ குறிப்பாக இந்த பகுதியில், கரையோர பகுதியில் டேமேஜ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்ஷியல் டேமேஜ், கெட்டோஸ்ட்ரோஃபிக் டேமேஜ், பெரிய டேமேஜ் இங்கே நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் கூட உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக கொஞ்சம் அவங்களுக்கு அட்வான்ஸ் வார்னிங் கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் இந்த பகுதியில் பண்ணல. எனக்கு பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சி, என்ஜிஓக்கள், நாம் எல்லாருமே முழு வீச்சாக களத்தில் இறங்கி வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தும் கூட மக்களுடைய துயரம் என்பது மீளா துயரத்தில் இருக்கிறாங்க. திருநெல்வேலி சிட்டியில் மட்டுமே இதுவரை 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நாங்கள் போன இடத்துல 2 பேர் உயிரிழந்திருக்காங்க, பாளையங்கோட்டை இந்த பகுதியில். நிச்சயமாக நிவாரணம் வேகமாக கொடுக்கணும். நாளை நாளை மறுநாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு நோக்கமும் கூட மக்களுக்கு பொருள் கொடுப்பது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து 25,000 சப்பாத்தி லோடு கிளம்பியிருக்கு, மதுரை விருதுநகர்லேருந்து இப்போவே லோடு வந்திருக்கு,
தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்திலிருந்து மீட்புப் பொருட்கள் அனுப்பி வைக்க கேட்டிருக்கின்றோம். எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கின்றோம். அரசு இன்னும் விரைந்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சென்னையில் 6000 ரூபா கொடுக்குறாங்கண்ணா. உடனடி மீட்பாக யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கோ 6000 ரூபா உடனடியாக கொடுக்குறாங்க. அந்த 6000 ரூபா எங்கிருந்து கொடுக்குறாங்க அப்படின்னாங்கன்னா SDRF-லேருந்து கொடுக்குறாங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டிலேருந்து கொடுக்குறாங்க. மாநில பேரிடர் மேலாண்மை ஃபண்டு, அதில் 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும். அப்படின்னா இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 75% மத்திய அரசினுடைய கான்ட்ரிபியூஷன். ஸோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து உங்களுக்கு வீடுகள் டேமேஜ் ஆகிருக்கு, ஆடு மாடுகள் காணாமல் போயிருக்கு, இது எல்லாமே ஒரு ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச்சுக்கண்ணா. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் கணக்கு போட்டு ஒரு ஒரு விஷயத்திற்குமே மத்திய அரசு மாநில அரசு 75-25 அப்படிங்கிற அப்ரோச்சில் பணம் கொடுக்க போகிறாங்க. ஒரு ஆடு மாட்டுக்கு இவ்வளோ பணம் இருக்குது, வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெளியே போயிட்டீங்கன்னா விவசாய காடுகள் எல்லாமே, விவசாய பகுதிகள் எல்லாமே பெரிய டேமேஜ் ஆகிருக்கு. விளை நிலங்கள் அந்த கிராப்புக்கு ஒரு டேமேஜ் இருக்குது, அசஸ்மெண்ட் இருக்குது. இது அனைத்தும் மத்திய அரசு கொடுக்கத்தான் போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் இது ஒரு ப்ராசஸ். இடையில மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் அனைத்துமே உடனடி நிவாரணம், மற்றபடி டேமேஜ் ஆனதுக்கு வரக்கூடிய பணம் என்பது ஒரு ப்ராசஸ். இந்தியா முழுவதுமே எல்லா மத்திய அரசுகளும் அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்க. நடந்த பிறகு ஒரு குழு வந்து ஆய்வு பண்ணுறாங்க, குழு அறிக்கை கொடுக்குறாங்க, மாநில அரசு ஒரு டேமேஜ் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. மாநில அரசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்தவரை ஆரம்பத்தில் ஒரு எஸ்டிமேட் கொடுத்தாங்க, இன்றைக்கி மறுபடியும் ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. அது நிச்சயமாக மத்திய அரசு அந்த கணக்கீடின் அடிப்படையில், அந்த ஃபார்முலா அடிப்படையில் கொடுக்கத்தான் போகிறாங்க. இன்றைக்கி திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் அதே போல் மத்திய மாநில அரசு கோரப்போகுது, மத்திய அரசு கேட்க போகிறாங்க. அந்த ஃபார்முலா அடிப்படையில் மத்திய அரசு திரும்ப கொடுக்கத்தான் போகிறாங்க. அதை நான் மறந்துவிடக்கூடாது. சென்னைக்கு வரக்கூடிய 6000 ரூபா பணமும் மத்திய அரசு கொடுத்த SDRF-லிருந்து தான் அந்த பணமும் வருதுங்க. பாஜக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது புறக்கணிக்கிறதுன்னு திமுக காரங்க சொல்கிறாங்க. ஹெலிகாப்டர்லேருந்து ரெஸ்கியூ டீம்லேருந்து இங்கே வேலை செய்கிறாங்க. முதலமைச்சர் எங்கே போனார்னா இந்தி கூட்டணியின் அரவிந்த் கெஜ்ரிவாலோட சோனியா காந்தி அவர்களோடு உட்கார்ந்துருக்கார் டெல்லியில். ஸோ தமிழ்நாட்டை தென் தமிழ்நாட்டை உறுதியாக யார் புறக்கணிக்கிறாங்கன்னா முதலமைச்சர் தான் புறக்கணிக்கிறார். இந்தி கூட்டணியை எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் மீட்டிங்கை தள்ளி வைக்கலாமே, அலையன்ஸ் மீட்டிங்கை 10 நாள் தள்ளி வைக்கலாமே, 20 நாள் தள்ளி வைக்கலாமே. நாளானிக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குதா? பார்லிமெண்ட் எலெக்ஷன் அடுத்த வருஷம் மேலே வரப்போகுது, ஏப்ரலில் வரப்போகுது. ஏ ஒரு சோனியா காந்தி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்தி கூட்டணி மீட்டிங் 10 நாள் தள்ளி வைக்க சொல்லாமே அப்படி முதலமைச்சர் விரைந்து போய் அட்டன் பண்ணுறக்கு என்ன? ஸோ பிரதமர்கிட்ட நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். பிரதமர்கிட்ட எப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டீங்க? டெல்லி இந்தி கூட்டணி தேதி முடிவு செய்த பிறகு, இந்தி கூட்டணிக்கு போகணும்னு முடிவு செய்த பிறகு ஒப்புக்கு சப்பானியாக பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க. பிரதமர் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு நைட்டு பார்க்குறாங்க. அதனால் யார் புறக்கணிக்கிறாங்க? திமுக புறக்கணிக்கிறது, முதலமைச்சர் புறக்கணிக்கிறாங்க. அண்ணா ஒரு முதலமைச்சர் ஸ்பாட்டில் இருந்தால் தானே அந்த தீவிரம் இருக்கும், அப்போ தான் அதிகாரிகளுக்கு அந்த வேகம் இருக்கும். மத்திய அரசை பொறுத்தவரை இந்தியா முழுவதுமே எந்த மாநிலமாக இருந்தாலும் கூடங்கன்னா பேரிடர் மேலாண்மை நிதி என்பது ஃபார்முலா, டேமேஜ் அசஸ்மெண்ட்டு தான் ஃபார்முலா. இவங்க கேட்டால் அது கிடைக்கும், இவங்க கேட்கணும், கேட்டிருக்காங்க, குழு வந்து பார்க்குது. அது ஒரு மாடு காணாமல் போச்சுன்னா மாட்டுக்கு ஒரு ரேட்டு, அது NDRF-ல சொல்கிறாங்க. மாட்டுக்கான பணம் போன வருஷம் டெல்டா பகுதியில் வெள்ளப்பெருக்கில் நம்முடைய விளைநிலங்கள் சேதமடைஞ்சிருச்சு, எல்லா பணத்தையும் மத்திய அரசு கொடுத்தாங்களே, மக்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துச்சே. இன்னைக்கு 6000 ரூபா கொடுக்கறது கூட ஸ்டாலின் கவரில் ஒரு ஃபோட்டோ அடிச்சு கொடுக்குறார், கவர் மட்டும்தான் ஸ்டாலின் தானே, உள்ளே இருக்கிற பணம் மத்திய அரசு, 75% மத்திய அரசு பணம். SDRF-லேருந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க, அந்த ஜிஓலே கீழே போட்டிருக்காங்க. மோடி அவர்கள் புகைப்படம் என்ன, அதை பற்றின அரசியல் பண்ணலீங்கண்ணா, எங்களுக்கு புகைப்படமே வேண்டாம், பணம் கொடுப்பது நாங்கள் அவ்வளோ பெரிய ஒரு கவர் போட்டு கவரில் நீங்கள் முகத்தை மட்டும் போட்டு கொடுக்குறீங்களே, இது நியாயமா? அதனால் இவங்க அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றது டிஎம்கேக்கார சேலஞ்ச் பண்ணட்டும், 75% மத்திய அரசு, 25% மாநில அரசு தான் பேராடுமை பேரிடர் மேலாண்மை நிதியை, அதையே மறைச்சு பேசணுங்கண்ணா. அந்த வேகத்தையே இங்கே காட்டல. சரி, அவருடைய பையனை உதயநிதி ஸ்டாலின் அனுப்பிச்சு வச்சிருக்கிறீங்க, வந்திருக்கீங்க, யார் வந்திருக்கணும் அவருக்கு பேரிடர் மேலாண்மைக்கு என்னென்ன சம்பந்தம்? துரைமுருகன் ஐயா வந்திருக்கணுமா? மூத்த தலைவர்கள் வந்திருக்கணுமா? 6 முறை ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் வந்திருக்கணுமா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? சினிமாவில் நடித்ததை தவிர போட்டில் எங்கேயாச்சும் போயிருக்காரா? 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அரசு வேலையில் பணியாற்றிருக்காரா? பேரிடர் மேலாண்மைனா என்னன்னு தெரியுமா? ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிலிட்டேஷனை பற்றி தெரியுமா? சினிமா டைரக்டர் கூட்டு வந்து நிற்கிறார், இதை பார்த்தாலே மக்களுக்கு தெரியும் யார் சீரியஸாக இருக்கிறாங்க, யார் நான் சீரியஸாக இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து நான் சீரியஸாக உதயநிதி ஸ்டாலின் அவங்க வர்றாங்க, அவருடைய தகுதி என்னென்னா பேரிடர் மேலாண்மைக்கும் உதயநிதிக்கும் தகுதி என்ன?
துரைமுருகன் ஐயா நீங்க அனுப்புங்க, நான் ஏத்துக்கிறேன். எத்தனையோ சீனியர் தலைவர்கள் டிஎம்கே அனுப்புங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இவர் வந்து என்ன கண்ட்ரோல், என்ன ஒரு கலெக்டர் என்ன அட்வைஸ் கொடுப்பாரு, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, என்ன ஒரு மத்திய அரசு என்ன வேணும்னு கேட்பாருங்க. இதுலயே தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சென்னையை பார்க்கறாங்க, திருநெல்வேலியை பார்க்கறாங்க, தூத்துக்குடியை பார்க்கறாங்க. மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், இவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை என்று. சென்னைக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் திருநெல்வேலிக்கு தூத்துக்குடிக்கும் கிடைக்கல அப்படிங்கிறத மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அது நானும் உண்மைன்னு சொல்றேங்க. இன்னைக்கு திருநெல்வேலிக்கோ சென்னைக்கோ அண்ணன் வீடுகள் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை வீடுகள் மூழ்கி இருக்கு. நான் சென்னையில் கூட உண்மையை சொல்ல போனால் இந்த அளவுக்கு டேமேஜ் பார்க்கலீங்க. இங்கே வந்து பொருள் டேமேஜ் ரொம்ப அதிகம், உயிர் சேதம் ரொம்ப அதிகம், உயிர் சேதம் ரொம்ப ரொம்ப அதிகம், கால்நடைகள் சேதம் ரொம்ப அதிகம், சப்ஸ்டான்சியல் டேமேஜ். ஆனால் மாநில அரசு அந்த கவனம் கொடுத்துருக்காங்களா? இல்லை, கண்டிப்பாக கொடுக்கல. அங்கே டிப்ளாய் பண்ண அமைச்சர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க தெரியுறாங்களா? இல்லை, அந்த சீரியஸ்னஸ் இருக்கா? இல்லைங்க. நான் மீடியா நண்பர்கள்ட்ட ஒரு குற்றச்சாட்டே வைக்கிறேன், சென்னையில் திமுக தவறு பண்ணிச்சு, நாம் அதை பேசணும், எல்லா இடத்துலையும் சொன்னோம். ஆனால் இன்னைக்கு அங்கே எல்லாம் அமைச்சர்கள் ஓடிக்கிட்டே இருந்தாங்க, ஐயோ மாட்டிக்கிட்டோமேனு. இன்னைக்கு அதே முக்கியத்துவம் தென் தமிழகத்திற்கு டிஎம்கே கொடுத்துருக்காங்களா? நிச்சயமாக கிடையாதுங்க. நம்ம நயினார் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க மக்கள்கிட்ட, அதிகாரிகளுடைய வேகம் குறைவாக இருக்கு. அதிகாரிகள் வேகம், அதிகாரிகள்கிட்ட பாய்ச்சல் இல்லை. அதிகாரிகள்கிட்ட எப்போ பாய்ச்சல் வரும்னா, முதலமைச்சரும் மூத்த அமைச்சர்களும் இருந்தால் பார்க்குற மூத்த அமைச்சர் கேள்வி கேட்பாங்க, துரைமுருகனை வந்தால் கரெக்டாக கேள்வி கேட்பாங்க. ஏப்பா நான் ஏழு முறை எட்டு முறை அமைச்சராக இருந்திருக்கேன், இந்த மாதிரி இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் என்ன கேள்வி கேட்பார். நாங்கள் கேட்பது அதிகாரமும் இருக்கணும், அனுபவமும் இருக்கணும். வெறும் அதிகாரத்தை மட்டும் திருநெல்வேலிக்கு அனுப்பிட்டு அனுபவம் இல்லைன்னா எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு பட்ஜெட்ல பிடிஆர் பட்ஜெட் போடுறாரு, 10 கோடி ரூபாய் ஒதுக்குறார். எதுக்கு ஒதுக்குறாருனால, வானிலை மையத்திற்கு சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்குறது, வானிலை மையத்தை கோஆர்டினேட் பண்றதுக்கு 10 கோடி ரூபாய் பிடிஆர் அவங்க பட்ஜெட். அந்த 10 கோடி ரூபாய் எங்க போச்சுங்கன்னு, நீங்களே 10 கோடி ரூபாய் டிஎம்கே கவர்மெண்ட்ல ஒதுக்குனீங்க, சூப்பர் கம்ப்யூட்டருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்க, பிடிஆர் அவர்கள் பட்ஜெட் ஸ்பீச்சில் பேசினாங்க. எனக்கு அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எங்கே போச்சு? நான் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்வது, இது டெல்லியில் தமிழ்நாடு பவன்லேருந்து கொடுக்க வேண்டிய ப்ரெஸ் மீட் இல்லைங்கண்ண. முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா திருநெல்வேலியில் வந்து குற்றச்சாட்டு வைக்கணும், டெல்லியிலேருந்து வைக்கக்கூடாது. மக்கள் கேட்குற கேள்வி சரியா, அது இருக்கட்டும், நீங்கள் எங்கே போனீங்கன்னு தானே கேட்குறாங்க. இன்றைக்கு மக்கள் அண்ணா, ஒரு எந்த ஒரு வானிலை மையமாக இருந்தாலும் 100 வருஷத்தில் இந்த மாதிரி மழையிலையும் நண்பர்கள் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ யாருமே வெதர் சிஸ்டத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் எல்லோருமே இது ரெட் அலர்ட்னு சொன்னாங்களா? 110 சென்டிமீட்டர் மழை வருதுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாதுன்னா, அக்யூரசி யார்கிட்டையும் கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் கனமழை வரும். அப்படி இருந்தும் கூட முன்ஜாக்கிரதை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது தான் குற்றச்சாட்டு. இதை பார்ப்பதற்கு நிச்சயமாக பாரத பிரதமர் அவர்கள் டிப்யூட் பண்ணத்தான் போகிறாங்க. நம்முடைய மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங்ஜி சென்னைக்கு வந்தாங்க, கண்டிப்பாக நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் வருவாங்க, சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வந்து இந்த ஃபீட்பேக்கை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்க போகிறோம். அது ஒரு விதத்தில் செகண்ட், நாங்கள் கொடுக்குறதுக்கு தான் நாங்களும் வந்திருக்கோங்கண்ணா. இன்றைக்கே நம்முடைய இணையமைச்சர் முருகன் அவர்கள் எல்லா அமைச்சர்களையும் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ட்ரோல் ரூம் எம்எச்ஏல இருக்காங்க, எம்எச்ஏ நியூடெல்லியில் கண்ட்ரோல் ரூம். சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே கண்ட்ரோல் ரூமில் இருந்தாங்க. ஸோ ரியல் டைம் ஃபீட்பேக் நாங்களும் கொடுத்துட்ருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஹெலிகாப்டர்ஸ் அதிகமாக வேணும்னு நேற்று கேட்டிருந்தோம், சாயந்தரம் 6 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யாதனால தப்பிச்சோம், இன்றைக்கி மழை பெஞ்சிருந்தால் நாளைக்கு இன்னுமே நமக்கு ஹெலிகாப்டர் தேவைப்பட்டிருக்கோம், இன்றைக்கி மழை வராதனால தப்பிச்சிருக்கோங்கண்ணா. ஸோ நாங்களும் ரியல் டைம் ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. கோபத்தில் இருக்காங்கண்ணா பாவம், இயலாமை கஷ்டத்தில் இருக்கிறாங்க பாவம், எல்லாருமே வீட்டில் துணி கூட மாற்றலை. அவங்க சொல்கிற முதல் குற்றச்சாட்டு அண்ணன் முன்னெச்சரிக்கை சொல்லியிருக்கணும், எப்போவுமே எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. தாமிரபரணி யார் பொங்கி வரும்னு சொல்லுவாங்க, நாங்கள் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த முறை தான் முதல் முறையாக முன்னெச்சரிக்கை எங்களுக்கு யாருமே வரலை. கடந்த 3 நாட்களாகவும் யாரும் வரலை, ஒரு மக்கள் பிரதிநிதி வரலை, லோக்கல் கவுன்சிலர் வரலை, அதிகாரிகள் வரலை. குறிப்பாக இந்த கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, ஒரு பிஸ்கட் பேக்கெட்டு கூட அரசு சார தரப்பில் எங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படிங்க. இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், யாருமே வரைக்கும் சொல்லலை. ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இல்லை அப்படி இருக்கிற மாதிரி தான் நம்ம திரும்ப அதை கிரெடிட் கூட பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்லைன் நம்ம எடுக்கிறோம், பணத்தை திரும்ப கொடுத்துடலாம். இது ஒரு இஷ்யூவாக நான் எடுத்துகிட்டு போகிறேங்கண்ணா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொல்கிறீங்க. அண்ணா எங்கள் டோல் இஷ்யூ நீங்கள் சொன்னீங்கன்னா மொத்தமாக நான் எடுக்கிறேன்னா, நிதின் கட்கரிஜி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், அது எங்கள் ப்ராமிஸ் உங்களுக்கு.